ஹலோ விபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பாக்க போறோம்னா சமீபத்தில் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் அவரோட தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருந்தது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இளைய தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் திரைப்படங்களில் இருக்கும் போது பல திரைப்படங்கள் தோல்வியுற்றது அப்போன்னு பார்த்து எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தன்னோட மகனுக்காக சில நபர்களை கொண்டு விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இப்போது விஜய் அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்காரு அவரும் வளர வளர அவரோட மக்கள் இயக்கமும் வளர்ந்துட்டே வந்தது இதுக்கு தந்தை தான் உரிமையாளராக இருந்தார் இந்த மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படின்னு சமீபத்தில் டெல்லி தேர்தல் ஆணையத்துல போய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு பண்ணிட்டு வந்தாரு ஆனா இந்த விஷயம் விஜய் அவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போதைக்கு அரசியலில் களம் இறங்குறது விஜய்க்கு பிடிக்காததுனால அப்பா ஆரம்பித்த அரசியல் கட்சி வேண்டாம் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சார் தன்னோட மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது என்னோட தந்தை ஆரம்பித்த இந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்னோட பெயரையோ புகைப்படங்களையோ இந்த கட்சிக்கு பயன்படுத்தக்கூடாது மீறி பயன்படுத்தினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தந்தையை மறைமுகமா எச்சரிக்கை விட்டிருந்தார் இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கடைசியா இளைய தளபதி விஜய் அவர்கள் தன்னோட மக்கள் இயக்கத்தை திரும்ப மீட்கணும்னு நினச்சாரு ஆனால் அது விஜய்யால் முடியலை ஏன்னா அந்த மக்கள் இயக்கத்தை ஆரம்பித்ததே எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் தான் அவரோட பேரில் தான் இந்த மக்கள் இயக்கம் இருக்குது அதனால் கண்டிப்பாக மக்கள் இயக்கத்தை விஜய் அவர்களால் வாங்க முடியாதுன்னு தெரிவிச்சிட்டாங்க அதனால விஜய் அவர்கள் இப்போது வேறு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிலையில் எஸ்ஐ சந்திரசேகர் அவர்கள் எப்படியாவது விஜய்யை அரசியலுக்கு உள்ளே இழுத்துறணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காரு இப்போது விஜய்க்கு எதிராகவே நிறைய பிரச்சாரங்களை பண்ணிட்டு வந்துட்ருக்காரு எஸ் ஏ சந்திரசேகர் இப்போது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் ஒன்று வெளியாகிருக்கு என்னென்னு பார்த்தா இளைய தளபதி விஜய் அவர்கள் இப்போ முக்கியமான ஒரு ஆளை சந்திச்சு விஜய பத்தின சில ரகசியங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காராம் அதுவும் யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க தான் நடிகை மீரா மிதுன் சமீபத்துல இருந்து இளைய தளபதி விஜய பத்தியும் நடிகர் சூர்யாவை பத்தியும் அவங்களோட மனைவிகளை பத்தியும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தான் இளைய தளபதி விஜய் ஒரு வாரிசு நடிகராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் இப்போ தமிழ் சினிமாவிலும் முன்னணி நடிகரா இருக்காரு மற்றவங்களோட வாய்ப்பை தட்டி பறிக்கிறாரு நான் சினிமாவில் பிரபலம் அடையாததுக்கு காரணமே இளைய தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரி மீரா பேசியிருந்தாங்க அது மட்டும்லாமல் இளைய தளபதி விஜயோட மனைவி சங்கீதாவை பற்றியும் அவதூற பேசியிருந்தாங்க இந்த விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் இளைய தளபதி பத்தின சில ரகசியங்கள் தனக்கு தெரியும் அதை கூடிய சீக்கிரமாகவே நான் வெளியிடுவேன் அப்படின்னு மீராமிதுன் சொல்லியிருந்தாங்க இந்த ரகசியத்தை இப்ப வரைமே மீராமிதுன் வெளியிடல ஆனா இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் தந்தை எஸ்ஐ சந்திரசேகர் அவர்களுக்கும் இப்போ தகராறு ஏற்பட்டதுக்கு அப்புறமா சந்திரசேகர் அவர்கள் தன்னோட மகன் விஜய பத்தின சில ரகசியங்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் அடைஞ்சிருக்காரு அதனால மீராமிதுனை நேர்ல சந்திச்சு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த விஷயத்த மீராமிதுனை தன்னோட ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாங்க அதுல மீராமிதுன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்பவே நன்றி சந்திரசேகர் சார் விஜயை சுற்றியுள்ள மாஃபியா பற்றி சொன்னதும் நான் சொன்ன அறிவுரைகளும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி மீராமிதன் அவர்கள் தன்னோட ட்விட்டரில் பதிவிட்டுருக்காங்க இந்த பதிவை பார்த்த விஜய் ரசிகர்கள் எதுக்காக இளைய தளபதி விஜய்யோட தந்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசின ஒரு பொண்ணு கூட போய் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுருக்காரு இது ரொம்பவே கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு மீராமிதனை எப்படி திட்டிகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் விஜயோட தந்தையை இப்போ விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி want to come.